ஹே ஃபோக்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஜெம் ஸ்டோன் ஆக்டினோ லைட் அப்படிங்கிற ஒரு ஜெம் ஸ்டோன் தான். இந்த ஜெம் ஸ்டோன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு லைட் க்ரீன் கலராகவும் இருக்கலாம், ஆர் கிரே இஷ் க்ரீன் இந்த கலராகவும் இருக்கலாம். ஏன்னா இந்த ஆக்டினோ லைட்டில் சிலிக்கேட் மினரல்ஸ் ஜாஸ்தி இருக்குது, அந்த ஃபேமிலியை சேர்ந்தது தான் ஆம்ஃபிபால் குரூப்னு சொல்லுவாங்க. ஹிஸ்ட்ரியில் ஆம்ஃபிபால் குரூப்னு சொல்லுவாங்க. அந்த குரூப்பில் என்னென்னா, 4 சிலிக்கேட்டு ப்ளஸ் ஐனோ சிலிக்கேட்ஸ் அதோடைய சப்டிவிஷன்ஸ்லாம் இருக்கும். இதோடைய கெமிக்கல் காம்போசிஷன் கால்சியம், மேக்னீஷியம், அயன், சிலிக்கான், ஆக்சிஜன், இதெல்லாம் இந்த இதோடைய கெமிக்கல் காம்போசிஷன், இந்த ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறதான கெமிக்கல் காம்போசிஷன் இது. ஸோ இந்த ஜெம் ஸ்டோன் வந்து யாருக்கு பர்ஃபெக்டாக சூட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேஷம், விருச்சகம் இந்த ராசிக்காரங்களுக்கு பர்ஃபெக்டாக சூட் ஆகும். எதுக்குன்னா, இது ஒரு ஜென்ரல் ஸ்டோன், மற்றவங்களுக்கும் சூட் ஆகும், பட் ரெண்டு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப அதிகமாக பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டோன் போடுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஸ்டோன் இம்யூன் சிஸ்டமை ஸ்ட்ரென்தன் பண்ணும். இம்யூன் சிஸ்டம் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா நமக்கு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்லேருந்து நோய்கள் தடுக்கப்படும், அந்த இம்யூன் சிஸ்டம் ஸ்ட்ராங்காக வேணும். ஸோ இந்த இம்யூன் சிஸ்டமை இது இந்த ஸ்டோன் நம்மக்கிட்டே இருந்தால் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணும். நீங்கள் இந்த இம்யூன் சிஸ்டம் சம்மந்தமாக ஏதாவது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா, அந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். இந்த ஸ்டோன் அது கூட கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஜெம் ஸ்டோன்ஸுக்கும் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸுக்கும் சம்மந்தம் இல்லை, அதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் ஆஸ் யூஷுவல் நீங்கள் அதை கண்டினியூ பண்ணிகிட்டே தான் இருக்கணும். இந்த ஜெம் ஸ்டோன்ஸ் எப்பயுமே இது ஒரு சப்போர்ட்டிவ் கேரக்டராக தான் இருக்கும், இது மெயினான ஆப்ஜெக்ட் கிடையாது. ஸோ நல்லா கிளியராக புரிஞ்சுக்கோங்க. எனக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்குது, உடலில் பிரச்சனை இருக்குது, நான் மாத்திரை எடுத்துகிட்ருக்கேன், எனக்கு மாத்திரை எடுக்க கஷ்டமாக இருக்குது, நான் ஸ்டோன் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா அது சரி வராது. இது ஒரு எக்ஸ்ட்ரா சப்போர்ட்டிவ் சிஸ்டம் ஒன்லி, ஓகேவா? கிட்னி, லிவர், ஸ்ப்ளீன் அதோடைய ஃபங்க்ஷனாலிட்டிஸை ரெகுலேட் பண்ணும். இதிலேருந்து கிடைக்கிற இந்த ஆக்டினோலைட் அப்படிங்கிற ஒரு ஸ்டோன்லேருந்து கிடைக்கிற எனர்ஜி உங்களோட இந்த கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க இந்த ஸ்டோன் வந்து கையில் வச்சுக்கலாம், வீட்டில் யூஸ் பண்ணலாம். அண்ட் ஸ்கின் டிசீசஸ், ரேஷஸ், அப்புறம் எசிமா, ஆக்னி, ரோசியா, இதெல்லாம் என்னென்னா அந்த ஸ்கின்னில் வந்து தடிப்பு தடிப்பு தடிப்பாக ரெட் கலரில் இருக்கும். சில பேருக்கெல்லாம் வந்து முகத்தில் இந்த பிளட் செல்ஸ் வந்து அப்படி தடித்தடிப்பாக இருக்கும், பிம்பிள்ஸ் மாதிரி அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஆக்டினோலைட் ஸ்டோன்ஸ் வந்து வீட்டில் வச்சுக்கலாம். டாக்ஸின்ஸ், நச்சுத்தன்மை, உடம்புல இருக்கிற நச்சுத்தன்மையை இந்த ஸ்டோனுடைய எனர்ஜி கொஞ்சம் ரிமூவ் பண்ணும், எலிமினேட் பண்ணும் நச்சுத்தன்மை இருக்கிறவங்களுக்கு உடம்புல. அண்ட் நெகட்டிவ் எனர்ஜி, இப்போ உங்களை சுற்றி உங்கள் ஆஃபீஸில் வந்து உங்களுக்கு ஏதாவது உங்களை பற்றி காசிப்ஸ் பேசுகிறாங்க, அண்ட் உங்களை பற்றி ஏதாவது போட்டு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, நெகட்டிவ் எனர்ஜியாக இருக்குது அப்படின்னாலும், இதை உங்களுடைய ஒர்க் பிளேஸில் இந்த ஸ்டோனை வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த பிரச்சனைகள்லேருந்து கொஞ்சம் உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும். அண்ட் உங்களுக்கு இதனால் ஏற்படுற ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, இதெல்லாம் வந்து தவிர்க்கப்படும் இந்த ஸ்டோன் இருக்கிறதுனால. அண்ட் சில பேருக்கெல்லாம் வந்து கான்ஃபிடென்ஸ் லெவல் கம்மியாக இருக்கும், அவங்களும் இந்த ஸ்டோன்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். வீட்டுக்கு உள்ள ஜன்னல் சைடில் இந்த ஸ்டோன்ஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கான த்ரெட்ஸோ இல்லை ஏதாவது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த ஸ்டோன் வந்து நீங்கள் தாராளமாக வீட்டுக்கு உள்ள ஜன்னல்கிட்ட இந்த மாதிரி பிளேஸில் நீங்கள் இதை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ட்ராவல் போகும்போது நீங்கள் இந்த ஸ்டோனை கேரி பண்ணி கூட எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் சேஃபஸ்ட் ஒரு ட்ராவலிங்கில் ஒரு சேஃப்னஸ் கிடைக்கும். அண்ட் எந்த ஊருக்கு எல்லாம் போகிறீங்களா, என்னென்ன கண்ட்ரிஸ், வேறு கண்ட்ரிஸ், வேறு ஊர், இப்படி போகும்போது அந்த ஊருடைய கொஞ்சம் ப்ளசண்ட்டான திங்ஸ், அந்த ஊர் மக்கள் கூட எப்படி ஒரு இயல்பாக பழகிறது, இந்த மாதிரியான விஷயங்களும் இந்த ஸ்டோன்லேருந்து கிடைக்கிற எனர்ஜிலேருந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் இயல்பாக மற்றவங்கக்கிட்ட பேசும்போது ரொம்ப இயல்பாக பேசுவீங்க, மற்றவங்க கூட ரொம்ப நார்மலாக பழகுவீங்க, சீக்கிரமாக ஃப்ரெண்ட்லியாக பழகுவீங்க, அந்த ஊருடைய கல்ச்சருக்கு சீக்கிரமாக அடாப்ட் ஆகிக்குவீங்க. கெமிக்கல் இண்டஸ்ட்ரி லைக் லெட், மெர்க்குரி இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸில் வேலை செய்கிறவங்க இந்த ஸ்டோன் கண்டிப்பாக வீட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா அதிலேருந்து அந்த லெட், மெர்க்குரி இதனால் ஏற்படுற பாய்சனஸ் எஃபெக்ட்லேருந்து கொஞ்சம் இது உங்களை ரிலீஃப் கொடுக்கும், கொஞ்சம் ரிலீஃப் பண்ணும் சீக்கிரம். அதாவது ஏதாவது ஒரு அடிபடும் போது உங்களுக்கு அந்த எக்ஸ்டர்னல் காயங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக ஆடுறதுக்கு, ரீஜெனரேட், செல்ஸை வந்து ரீஜெனரேட் பண்ணுறதுக்கு, இது எல்லாத்துக்கும் இந்த ஆக்டினோலைட் ஸ்டோனுடைய எனர்ஜி ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். எண்டோக்ரைன் சிஸ்டம், உங்களுடைய எண்டோக்ரைன் சிஸ்டம், அதாவது எண்டோக்ரைன் சிஸ்டம்னா சுரப்பிகள், அதாவது உடம்புல இருக்கிற கிளாண்ட்ஸ், ஆர்கன்ஸ், இதெல்லாம் ரெகுலேட் பண்ணி உடம்புக்கு நம்ம சாப்பிட்றோம்னா அந்த சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து நியூட்ரிஷன்ஸை கரெக்டாக ப்ராப்பராக நமக்கு எடுத்து கொடுக்குறதும், இந்த வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணுறதுக்கான ஒரு எனர்ஜி இந்த ஸ்டோன் ஆக்டினோலைட் கொடுக்கும். இந்த ஸ்டோனை ஒரு ரிங்காகவோ பெண்டன்ட்டாவோ இல்லை நார்மலாக ஒரு ஸ்டோன், ஒரு ரா ஸ்டோனோ, அதாவது அந்த ஸ்டோனை அப்படியே வாங்கி வீட்டில்
யார் வேணால் யூஸ் பண்ணலாம். பட் மோஸ்ட்லி இந்த ஏரிஸ் அண்ட் ஸ்கார்பியோ, விருச்சிகம் அண்ட் மேஷம், அதாவது மார்ஸ் புதனால் ஆட்சி செய்யப்படுகிற ராசிகள் வந்து இந்த ஸ்டோனை யூஸ் பண்ணலாம். ஸோ அதர்ஸ் ஆல்சோ கேன் யூஸ் இந்த உடம்பு பிரச்சனை, ஸ்கின் டிசீசஸ், ரேஷஸ் அதிகமாக, இந்த முகத்திலலாம் பிம்பிள்ஸ் மாதிரி அதிகமாக இருக்குது, இவங்களும் இந்த ஸ்டோன் வாங்கி வீட்டில் வச்சா கொஞ்சம் அந்த ரேஷஸ்க்கான, அதாவது அலர்ஜிஸ், ஸ்கின் அலர்ஜிஸ் அண்ட் இந்த சொராய்சிஸ் இந்த டிசீசஸ் இருக்கிற இந்த ஸ்கின் ப்ராப்ளம்ஸ், காமனாக ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க இந்த ஸ்டோனை வாங்கி வீட்டில் வச்சுக்கலாம். பக்கத்தில் ஜன்னலில் கொஞ்சம் ஸ்பேஸ் பண்ணோம்னா இந்த ஸ்டோன் உங்களுக்கு சன்லைட் அப்சர்வ் பண்ணி அதுக்கான அந்த ப்ராப்பரான எனர்ஜி உங்களை வீட்டில் ஸ்ப்ரெட் பண்ணும். ஸோ உங்களுக்கு ஒரு எனர்ஜி, லைட் ஃபார்ம் எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும். அது ஸ்கின் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அந்த ஸ்கின் டிசீஸை கம்மி பண்ணுறதுக்கு இது சப்போர்ட் பண்ணும். அண்ட் யூ ஷுட் டேக் ப்ராப்பர் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஆல்சோ. அதனால் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டை விட்டுறாமல் கண்டினியூஸாக மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுங்க. ப்ளஸ் இந்த ஸ்டோனோட எனர்ஜி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக உங்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸை கொடுக்கும். ஸோ ஓகே, இதுதான் ஆக்டினோ லைட், இந்த ஸ்டோனை பற்றி ஒரு ஜென்ரல் பெனிஃபிட்ஸ். இந்த ஸ்டோன் உங்களுக்கு ஆன்லைனில் கூட கிடைக்கும், வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு ஸ்டோன் யூஸ் பண்ணுறது மினிமம் 3 months டு மேக்ஸிமம் 6 months ஆகும், அதோடைய பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக யூட்டிலைஸ் ஆக, அதாவது கிடைக்கிறதுக்கு. ஸ்டோன் போட்டதும் எந்த ஒரு ஸ்டோனும் உடனே போட்டதும் உடனே ரிசல்ட்ஸ் தெரியாது. சப்போஸ் ஒரு ஸ்டோன் ஃபால்ட், டிஃபெக்டான ஸ்டோனாக இருக்குது, அதாவது உள்ளே வந்து உடஞ்சிருக்கு, கிராக் இருக்குது, அந்த மாதிரி ஸ்டோனாக இருந்ததுன்னா அதோடைய ரிஃப்ராக்ஷன், அதாவது சன்லைட்லேருந்து அப்சர்வ் பண்ணி கொடுக்குற இந்த ஒளி விலகலுங்கிறது ப்ராப்பராக இருக்காது. அதனால் அது வந்து உங்களுக்கு நெகட்டிவ் எஃபெக்ட்ஸை கூட கொடுக்கலாம். ஸ்டோன் வந்து ப்ராப்பராக நல்ல ஸ்டோனாக வாங்கி பார்த்து வாங்குங்க, வாங்கி யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு பாசிட்டிவ் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அண்ட் ஸ்டோன் ஒரிஜினலாக இருக்கணும். ஸ்டோன் சப்போஸ் டூப்ளிகேட் ஸ்டோனாக இருந்ததுன்னா வேலை செய்யாது, ஒரிஜினல் ஸ்டோனாக இருந்தால் கண்டிப்பாக வேலை செய்யும். பொதுவாக இந்த ஜெம் ஸ்டோன்ஸ் எல்லாம் நல்ல ஒரு ஒரிஜினல் ஸ்டோனாக இருக்கணும். ஒரிஜினல் ஸ்டோனாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வேலை செய்யும். ஏன்னா இப்போல்லாம் நிறையா டூப்ளிகேட் ஸ்டோன்ஸ் பிளாஸ்டிக்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க ஸ்டோன்ஸ். அதனால் அந்த ஸ்டோன்ஸ்லாம் உங்களுக்கு ப்ராப்பரானு இல்லை, சுத்தமாகவே எஃபெக்ட் எதுவும் இருக்காது. அண்ட் மேபி நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் கொடுக்குறதுக்கான சான்சஸும் இருக்குது. அண்ட் ஒரிஜினல் ஸ்டோன்லேயும் ப்ராப்பராக எந்த ஒரு டிஃபெக்டும் இல்லாத ஸ்டோனாக இருக்கணும். பிகாஸ் ஏதாவது டிஃபெக்டை உள்ள ஒரு கிராக் இல்லை மேலே உடஞ்சிருக்கு அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் கொடுக்குறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஸ்டோன்ஸோடைய வேலை என்னென்னா சன் ரேஸ் அப்சர்வ் பண்ணி அந்த ரேஸை உங்களுக்கு உள்வாங்கி கொடுக்குறது தான் அந்த ஸ்டோனுடைய வேலை. இப்போ உள்ளே வந்து கிராக் இருக்கிறதுனா இந்த ஒளி விலகல், ஒளி விலகல்னு சொல்லுவாங்க இல்லையா, ரிஃப்ராக்ஷன், இந்த வேலை தான் ஸ்டோன் பண்ணும். சூரியன்லேருந்து எனர்ஜி அப்சர்வ் பண்ணி கொடுக்குறது தான் அதோடைய வேலை. ஸோ ப்ராப்பரான நல்ல ஸ்டோனாக வாங்கி பார்த்து வாங்கி போடுங்க, பெனிஃபிட்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த ஜெம் ஸ்டோன்ஸ், நிறைய ஜெம் ஸ்டோன்ஸ் பற்றி அண்ட் கேஜெட்ஸ் பற்றி, சயின்ஸ் பற்றி, ரிங்ஸ், பெண்டன்ஸ், இப்படி டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட்ஸ்லாம் ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, உடனே ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் டவுட்ஸை. ஓகே, இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். தேங்க்யூ, பாய்.